வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது டெல்லியில் விவசாயிகள் போராட்டு வராங்க. அப்படி ஒட்டி போராட்டு வரும்போது இது ரொம்ப நாளாகவே போராட்டம் நடக்குது. அதுவும் கடந்த வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் சொல்லியிருக்காங்க விவசாயிகள், எனக்கு வந்து டிராக்டர் பேரணி நாங்கள் நடத்த போகிறோம். டிராக்டர் பேரணி, டிராக்டரை வந்து இப்போ வீட்டில் உள்ள பெண்களை பழக்க வச்சு அதில் இருந்து பேரணி நடத்த போகிறோம். செங்கோட்டைக்கு வருவோம், செங்கோட்டைக்கு வந்து நாங்கள் குடியரசு தினத்தில் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அந்த மாதிரி டிராக்டரில் நிறைய டிராக்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டிராக்டரை இங்கேருந்து அப்படியே பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்துன்னு நினச்சி அந்த டிராக்டரில் வரும்போது போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து செங்கோட்டை பக்கத்தில் வரும்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. அப்படி வீசும்போது நிறைய பேருக்கு கண் வந்து எரிச்சலாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு சில விவசாயிகள் கீழே விழுந்தாங்க டிராக்டர்லேருந்து. அப்படி கீழே விழுந்த சமயத்தில் அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் விவசாயிகள் பெரிய அளவில் தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது துப்பாக்கி சூடு நடத்துனதுனால ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஆமாம், அங்கே துப்பாக்கி சூடு நடத்தி இறந்து போயிட்டதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸார் தரப்பில் என்ன சொல்லுங்கன்னா, துப்பாக்கி சூடுலாம் நடத்தவே இல்லை, அவங்க வந்து கீழே விழுந்து டிராக்டரில் அடிபட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் தரப்பில் சொல்கிறாங்க. இதில் ஏது உண்மை, விவசாயிகளின் போராட்டம் நியாயமானதா அப்படிங்கிறத தான் நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். நீங்கள் வந்து சொன்னால் தான் வந்து அது மக்களுக்கோ மற்ற மக்களுக்கு புரியும். நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா மற்ற மக்களுக்கு புரியாது. ஒரு கலவரனாலே போலீஸார் தடியடி நடத்துறது ஒரு சகஜம்தான். அதனால் தடியடிப்பட்டு மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்த வீடியோவும் வைரலாகி ரொம்ப மிக பரபரப்பாக ஏற்பட்ட சூழ்நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தி துப்பாக்கியால் குண்டு பட்டு தான் இறந்தாங்க அப்படி சொல்லிட்டு விவசாயிகள் குற்றத்தை சாட்டுறாங்க. அவங்க குடும்பம்லாம் அழுது வேதனைப்படுது. விவசாயிகளின் இந்த போராட்டம் நியாயமானதா, இந்த போராட்டம் நியாயமானதாக இருந்தால் நீங்கள் உங்களோட குரலை கொடுங்க. அண்ணியா, இந்த போராட்டம் தேவையற்றது அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் உங்கள் குரலை கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரட்டும். அதாவது நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்டும் கவர்மெண்ட்ஸில் ஒரு ஆஃபீஸர் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் ஆகி இந்த மாதிரிலாம் மக்கள் பண்ணுறாங்க. நமக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதாவது மேலிடத்துக்கே போயிடும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பதிவும் தான் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இருக்க போகுது. உங்களோட பதிவை நீங்கள் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்துறது கேவலப்பட வேண்டிய, வெக்கப்பட வேண்டிய, கவர்மெண்ட் வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் இன்னும் தெரியாத விஷயமா இருக்கு. இப்படி துப்பாக்கி சூடுனே வந்துடுச்சுன்னா நம்ம மக்கள் வாழக்கூட முடியாத சூழ்நிலை தான் ஏற்படும். அந்த மாதிரி தான் இருக்கு. இது உண்மையா பொய்யாங்கிறத உங்ககிட்ட இருந்தால் தெரிஞ்சுக்க போறோம். கமெண்ட் பண்ணுங்க. விவசாயிகளின் வெற்றிக்கு நாம் துணை நிற்போம். விவசாயிகள் போராட்டம் நியாயமற்றதுனாலும் கவர்மெண்ட்டுக்காக துணை நிற்போம். ஓகேங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.